ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புறநானூறு அகநானூறு நச்சினை குறுந்தகை ஐங்குறுநூறு டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிற நாலாவது பாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம். இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். புறநானூறு அகநானூறு நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கம்பராமாயண ராவண காவியம் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, முக்கியமான கொஸ்டின். இப்போ நம்ம புறநானூறு அகநானூறு பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை எத்தனை ஆகும் அப்படின்னா 145. சிறைப்புறம் நின்ற தலைவனுக்கு தோழி கூறியதில் எப்பொருள் வெளிப்படுகிறது அப்படின்னா இறைச்சி பொருள். அகநானூற்றின் அடிவரை எத்தனை அடி முதல் எத்தனை அடி வரை இருக்கும் அப்படின்னா 13 அடி முதல் 31 அடி வரை. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது அப்படின்னா நச்சினை. களியாற்றினை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆகும்? 120. அகநானூற்றின் வேறு பெயர் என்ன அப்படின்னா நெடுந்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னா களித்தொகை. களிப்பா என்ற பாவகையால் பெயர் பெற்ற ஒரே 8 தொகை நூல் எது? களித்தொகை. களித்தொகையை தொகுத்தவர் யார்? நல்லந்துவனார். சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை வழியாக உரைப்பது டேஸ் பாடல்களின் சிறப்பாகும். அகநானூறு. ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர் யார்? மாந்தரஞ்சீரல் இரும்புரை. இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 22. ஐங்குறுநூறு டேஸ் அடி சிற்றலையும் டேஸ் அடி பேரலையும் கொண்டது. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டது. குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? 10 பாட்டு. களித்தொகை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5. பின் வருபவர்களின் முல்லைத்திணை பாடுவதில் வல்லவர் யார்? பேயனார். புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் எத்தனை? 11. 10 பாட்டில் அகமும் புறமும் கலந்த நூல் எது? நெடுநல் வாடை. 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் கூறும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 5. அகநானூற்று திணை வைப்பு முறையில் 4, 14 என்ற எண்களில் வரும் திணை டேஸ் ஆகும் முல்லைத்திணை. 10 பாட்டு நூல்கள் புறநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? மதுரை காஞ்சி. அகநானூற்றை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது? புறநானூறு. பின்வரும் உணர்ச்சியில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். காயா, பிடவம், கொன்றை, குறிஞ்சி. பொருந்தாத ஒன்று குறிஞ்சி. பின்வரும் உணர்ச்சியில் 8 தொகையில் புறத்திணை நூல்கள் எவை? 10, 10 புறநானூறு. பின்வரும் உணர்ச்சியில் பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியார் புறநானூறு, இனிமை 40 ஐங்குறுநூறு. இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல் எது? நற்றிணை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல் எது? நற்றிணை. எட்வின் ஹப்பிள் டேஸில் நாம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். எட்வின் ஹப்பிள் 1924 நாம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். எந்த வருஷம் அப்படின்னா 1924. முல்லை நில பூக்களில் பொருந்தாதது எது அப்படின்னா குறிஞ்சி மற்றும் வேங்கை. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியும் என்று குறிப்பிடும் நூல் எது? திருவாசகம். புறநானூற்றின் பாவகை ஆசிரியப்பா. ஐங்குறு நூறு பிரித்தெழுதுக. 5+ குறுமை+100. நன்று நன்றென்றும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனதவையே இப்பாடல் வரிகளில் டேஸ் திணையை சார்ந்தது. குறிஞ்சி திணை. 10 பத்துள் கிடைக்காத 10கள் டேஸ் ஆகும். 1st 10 மற்றும் 8th 10. புறநானூற்றில் மிக அதிக பாடலை பாடியவர் யார்? ஔவையார். அகநானூறு டேஸ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது 3. தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் நூல் குறுந்தொகை. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் 10. தமிழர் வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. கச்சரிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படும் நூல் களித்தொகை. அகப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். களி என்று அழைக்கப்படும் நூல் களித்தொகை. தமிழர் வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு. நெடும் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு.
நச்சினை பாடலின் எண்ணிக்கை 9 முதல் 12 வரை. குறுந்தொகை பாடலின் எண்ணிக்கை 4 முதல் 8. ஐங்குறு நூறு பாடலின் எண்ணிக்கை 3 முதல் 6. பதிச்சு பத்து பாடலின் எண்ணிக்கை 8 முதல் 57. பரிபாடல் பாடலின் எண்ணிக்கை 25 முதல் 400. களித்தொகை பாடலின் எண்ணிக்கை 11 முதல் 80. புறநானூறு பாடலின் எண்ணிக்கை 4 முதல் 40. அரிய என்னும் சொல்லுக்கு பொருள் நெற்கதிர். இளமையில் சிறந்த வளமையும் இல்லை இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நச்சினை. இக்கடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த டாபிக் சிலப்பதிகாரம் அணிவகுளை தொடர்பான செய்திகள். சிலப்பதிகாரம் மணிமேகலை. உதயனகுமார காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? 6. போருக்கு காரணம் பொறாமை என குறிப்பிடும் நூல் எது? சூளாமணி. மூவேந்தர் பட்சிகளை செய்திகளை கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சேரநாடு. மணிமேகலையின் ஆசிரியர் பெயர் என்ன? சீத்தலை சாத்தனார். தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை போற்றியவர் யார்? இளங்கோவடிகள். மணிமேகலை யாரிடம் அறிவுரை பெற்றாள்? அரவண அடிகள், அதாவது பௌத்த துறவி. மணிமேகலை முதலில் பசியை நீக்கியது யாருக்கு? காய சண்டிகை. சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த காண்டங்கள் எத்தனை? 3. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பில் உணவு இட்ட பெண் யார்? ஆதிரை. விருத்தாப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. தோலா மொழித்தேவர் பற்றிய குறிப்பு எங்குள்ளது? சிரவண பெலகோலா. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். அடுத்து சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? திருத்தக்கத்தேவர். இளங்கோவடிகள் கனிமேதாவியார். இந்த மூணில் யார் சீவக சிந்தாமணியை இயற்றியர் அப்படின்னா திருத்தக்கத்தேவர். சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் எது? மணநூல். நீலகேசி எந்த பாவால் எழுதப்பட்டுள்ளது? விருத்தாப்பா. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணி பல்லவு தீவு. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் யார்? சீத்தலை சாத்தனார். குண்டலகேசிக்கு எழுதராக எழுதப்பட்ட நூல் எது? நீலகேசி. சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேச்சு காதை அமைந்துள்ள காண்டம் எது? வஞ்சி. ஐம்பெருங்காப்பியங்களுள் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. எது ஐம்பெருங்காப்பியங்களுள் பொருந்தாதது எது அப்படின்னா கம்பராமாயணம். கண்ணகியும் கோவலம்னு சென்று அடைந்த ஊரின் பெயர் என்ன? கொடும்பாலூர். பின்வரும் நூல்களில் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் பொருந்தாத ஒன்று குண்டலகேசி. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடையாது உரைபாட்டு நடை. பின்வரும் நூல்களில் முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? சிலப்பதிகாரம். வளையாபதி காப்பியம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிபி 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணியின் இளம்பங்கள் எத்தனை? 13. குண்டலகேசி காப்பியம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிபி 9ஆம் நூற்றாண்டு. பின்வரும் உணர்ச்சியில் குண்டலகேசி எந்த பா வகையைச் சேர்ந்தது? விருத்தாப்பா. ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கையும் சுச்சத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தானால் என குறிக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். பிற்கால உலா இலக்கியத்திற்கு முன்னோடியாக அமைந்துள்ள காப்பியம் எது? சூளாமணி. புகாரில் இருந்த மன்றங்கள் எத்தனை? 5. மாடலம் அறையோன் இடம்பெறும் காண்டம் எது? வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்தை முதலில் அச்சு வடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? ஊவே சாமிநாதையார். இந்திர விழா ஊரெடுத்து காதை அமைந்துள்ள காண்டம் எது? மதுரை காண்டம். வளையாபதியில் நமக்கு கிடைத்திருக்கும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 72. வளையாபதியின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மணிமேகலை நூல் கூறும் கருத்து: உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. புகார் நகரில் நடக்கும் விழாவின் பெயர் என்ன? அது எத்தனை நாட்கள் நடைபெறும்? இந்திர விழா. புகாரில் நடக்கும் விழாவின் பெயர் இந்திர விழா. 28 நாட்கள் நடக்கும். சூளாமணி காவியத்தின் ஆசிரியர் யார்? தோலா மொழித்தேவர். செங்குட்டுவனை வென்ற ஆரிய அரசன் யார்? கனக விஜயன். மணிமேகலை நூலின் பாவகை என்ன அப்படின்னா நிலைமண்டில ஆசிரியப்பா. சீவக சிந்தாமணி நூலின் பாவகை விருத்தாப்பா. குண்டலகேசி நூலின் பாவகை விருத்தாப்பா. வளையாபதி நூலின் பாவகை விருத்தாப்பா. சிலப்பதிகார நூலின் பாவகை நிலைமண்டில ஆசிரியப்பா. தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம்.
தமிழ் தேசிய காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம். சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? மணிமேகலை. முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? மணிமேகலை. மனநூல் என்று அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. முக்தி நூல் என்று அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. மறைநூல் என்று அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. துறவு காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. செந்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம். இயற்கை தவம் என்று அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. முதல் விருத்தாப்பா காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. அகல கவி என்று அழைக்கப்படுவது எது? குண்டலகேசி. தேங்க்யூ.